dan salam sejahtera. Majlis Anugerah Pencapaian Cemerlang UPSR telah diperkenalkan sejak tahun 2003 oleh Maju Institute of Educational Development. Dan majlis pada hari ini merupakan majlis yang ke-8. Tujuan majlis ini adalah untuk mengiktiraf kecemerlangan pelajar-pelajar sekolah-sekolah utama dalam peperiksaan UPSR tahun 2009. Pada tahun 2009, seramai 825 pelajar sekolah utama telah memperoleh keputusan cemerlang 7A dalam peperiksaan UPSR berbanding dengan 725 orang pelajar pada tahun 2008. Negeri Selangor merekodkan kecemerlangan tertinggi dengan pelajar yang paling ramai mendapat keputusan cemerlang 7A iaitu 238. Ia diikuti oleh Negeri Johor dengan bilangan seramai 156 pelajar yang mendapat 7A dan tempat ketiga oleh Perak dengan 133 orang pelajar yang mendapat 7A. Setiap pelajar akan menerima draft yang bernilai RM500 dan sijil kecemerlangan serta sebuah kamus sumbangan dari Social Entrepreneur Network. Ganjaran juga diberi kepada 3 buah sekolah terbaik dalam peperiksaan UPSR seperti berikut. Pertamanya, sekolah jenis bahasan Taman Masai dan sekolah jenis bahasan Taman Tun Aminah Johor masing-masing akan dapat juga RM7,500. Kedua-dua sekolah ini telah melahirkan 23 pelajar yang memperoleh 7A. Sekolah jenis bangsaan Tamil Simpang 5 Selangor yang melahirkan 22 pelajar 7A akan diberi RM5,000 sebagai hadiah kepada mereka. Terima kasih. பரிசளிப்பு அதாவது யூபிஎஸ்ஆர் பரீட்சையில் சிறந்த தேர்வு பெற்று 7A பெறக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்த முடிவின்படி 2003 தொடர்ந்து கடந்த 8 வருடங்களாக இந்த நிகழ்வு பரிசளிப்பு நிகழ்வு நடந்து வருகிறது. இந்த பரிசளிப்பின் முக்கிய நோக்கம் சிறந்த முறையில் தங்களுடைய கல்வியை கற்று சாதனைகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது மாத்திரமல்ல, அவர்களை சிறந்த மாணவர்களாக ஆக்குவதற்கு அவருடைய ஆசிரியர்கள், அவருடைய தலைமை ஆசிரியர், அதோடு அவர்கள் பெற்றோர்கள் எடுத்துக்கொண்ட சேவைக்கும் அவர்கள் வழங்கிய நடவடிக்கைகளுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் இது அமைந்தது. 2009 பார்த்தோமேயானால் 825 மாணவர்கள் 7A பெற்றிருக்கிறார்கள். இதை 2008 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 725 மாணவர்கள் மாத்திரமே 7A பெற்றிருந்தார். ஆக 2009-2008 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு இடையே நாம் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் பெரிய மகத்தான வளர்ச்சியை மாணவர்கள் கொண்டுள்ளார்கள். இந்த மகத்தான வளர்ச்சிக்கு யார் காரணம் என்பதை நாம் ஆராய வேண்டும். இந்த மகத்தான வளர்ச்சிக்கு காரணம் தமிழ் பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான நடவடிக்கைகள், மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு, அதோடு மாத்திரமல்லாமல் முறையான கல்வி, முறையான வகுப்புகள், வகுப்புகள் என்றால் பிரத்யேக வகுப்புகள் பல இடங்களிலே நடத்தி மாணவர்கள் சிறந்த அடைவை பெற வேண்டும் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சி நாம் நிச்சயமாக பாராட்டுகிறோம். இந்த பாராட்டுகள் அவருக்கு சேர வேண்டும் என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், யாராவது அங்கும் இங்கும்
ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் வகுப்பு நடத்திவிட்டு எங்களுடைய வகுப்பால் தான் மாணவர்கள் ஏழையே எடுத்தார்கள் என்று கூறுவது முறையாக என்று நான் நினைக்கிறேன். இப்போது இம்மாதிரியான ஒரு பிரச்சாரம் அடிக்கடி ஏற்பட்டுக் கொண்டு வருகிறது. அதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால், முறையாக படித்துக் கொடுக்கக்கூடிய மாணவ மாணவர் முறையாக படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் மனம் தளர்ந்து போய் நாம் என்ன செய்தாலும் நமக்கு இதனால் எந்தவித நன்மையும் கிடையாது என்று நினைக்கக்கூடிய மனப்போக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த முழு நடவடிக்கையை மேற்கொண்டு மாணவர்களை, அதாவது 825 மாணவர்களை முறையாக தேர்வு பெறுவதற்கு ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை வணக்கத்தில் தெரிவித்துள்ளேன். அதோடு மாத்திரமல்ல, இம்முறை இஸ்லாமூர் மாநிலம் 238 மாணவர்கள் வெற்றி பெறுவதற்குரிய மாநிலமாக திகழ்ந்தது. இதை அடுத்து 156 மாணவர்கள் நெகிரி ஜொகூர், அதாவது ஜொகூர் மாநிலத்திற்கு 156 மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கும், அதை அடுத்து 133 மாணவர்கள் பேராக்கிருந்து வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த வாய்ப்பு எதை குறிக்கிறது என்றால், ஒவ்வொரு மாநிலமும் போட்டியிட்டுக் கொண்டு தங்களுடைய மாணவர்களை சிறந்தவர்களாக நல்ல வல்லமையுடையவர்களாக ஆக்குவதற்கு எப்படியும் முயல வேண்டும் என்று அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். இவர்களுக்கு என்ன நாங்கள் குறிப்பாக எம்ஐடி இதில் என்ன செய்கிறது, மாநில கல்வி வளர்ச்சிக் கழகம் இதில் என்ன செய்கிறது என்றால், அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே தமிழாசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் கொண்டு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய வருடத்திற்கான ஓராண்டிற்கு வழிகாட்டி தன்மையை எப்படி வழங்குவது என்ற ஒரு புத்தகத்தை தயாரித்து, இந்த புத்தகம் 16,000 மாணவர்கள் பரீட்சை எடுக்கக்கூடியவர்களுக்கு அளித்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு நாங்கள் ஏறக்குறைய 400,000 வெள்ளி செலவழிக்கின்றோம். அதோடு மாத்திரமல்லாமல், இதற்கு பல நாட்கள் கோலாலம்பூர் வந்து தங்கியிருந்து ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் பல கோணங்களில் இரவு பகல் என்று பாராமல் உழைத்து இதை தயாரித்துக் கொடுத்து அதை அச்சிடுவதற்குரிய வேலையை எம்ஐடி செய்கிறது. அதை அடுத்து மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பரிசாகிய 500 வெள்ளி பரிசை அவர்களுக்கு வழங்கியிருந்தோம். ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு எங்களுக்கு 850,000 வெள்ளி எம்ஐடி செலவழிக்கும். இதற்குரிய காரணம் முக்கியம் என்றால் என்னவென்றால், தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு புதிய ஊக்கமும் ஒரு ஆக்கமும் ஏற்பட்டுள்ளது. அந்த ஆக்கம் தணியாமல் இருப்பதற்கு நாம் தொடர்ந்து முயன்றால் மாத்திரமே அதை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியும் என்பதற்காக இதை நாங்கள் செய்கிறோம். அதோடு சிறந்த 3 பள்ளிகளுக்கும் இம்முறை பரிசளிக்கப்படும். அந்த பள்ளிகளிலே குறிப்பாக மாசாயி தமிழ் பள்ளிக்கூடம், தாமான்துன் அமீனா தமிழ் பள்ளிக்கூடம் இரண்டிற்கும் 7,500 வெள்ளி பரிசும், அதை அடுத்து இஸ்லாமூரை சேர்ந்த சிம்பாங் லீமா தமிழ் பாடசாலைக்கு 5,000 வெள்ளி பரிசும் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளது. இன்னும் அதிகமாக கொடுத்திருக்கலாம், 10,000 வெள்ளி கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அது கொடுப்பதற்குரிய வாய்ப்பு இப்போது நம்முடைய இல்லை. காரணம், நாங்கள் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இதை அவர்கள் அறிவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். கட்டுஸ்ரீ, இந்த வருடம் வந்து எத்தனை மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ பெறணும் எம்ஐடி இலக்கு வச்சிருக்கிறது? இந்த வருஷம் எத்தனை டார்கெட், எத்தனை ஸ்டூடெண்ட் எல்லா பாடத்திலையும் ஏ எடுக்கணும் எம்ஐடி இலக்கு வச்சிருக்கேன்? இந்த வருஷம் கட்டுஸ்ரீ, இந்த வரக்கூடிய வரக்கூடிய உங்களோட டார்கெட் வந்து எனக்கு என்னை கேட்டீர்கள் ஆனால், ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஊக்கமும் தலைமை ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய வழிகாட்டி தன்மையும், இந்த வரக்கூடிய ஆண்டிலே ஏறக்குறைய 1,000 எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 1,000 எட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் இது ஒரு சிறந்த எதிர்காலத்தை மாணவர்களுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன்.